களை உடுத்தி வெள்ளை பூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பா என் தாயே வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே என் வாக்கில் வர வேண்டும் நீயே அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்புத்தோழன் தாசன் பேசுகிறேன் ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க இன்னைய வீடியோவை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கான ஆணி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் ஆனி மாதம் மிதுன மாதமாகும் இந்த மாதத்தில் மிதுன ராசியில் சூரியனின் பயணம் தொடங்குகிறது சூரியனின் வடதிசை பயண காலம் ஆன உத்திராணயத்தின் கடைசி மாதமாக வருவது ஆணி அதாவது தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் பகல்பொழுதின் பகுதியாகும் தேவர்களின் மாலை நேர பொழுதே மானிடர்களாகிய நமக்கு ஆனி மாத காலமாகும் இந்த மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணியை பொறுத்து உங்கள் ராசிக்கான பலங்களையும் இந்த மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் நாம் பார்க்கலாம் கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தில் இந்த மாதம் மிகப்பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார் ராசியில் உள்ள செவ்வாய் ஆனி நான்காம் தேதி ஜூன் பதினெட்டாம் தேதி மீன ராசிக்கு மாறுகிறார் அதே நாளில் மிதுன ராசியில் உள்ள புதன் வக்ரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் ராகு மிதுனத்தில் சூரியனோடு இணைந்திருக்கிறார் குரு பகவானும் சனி பகவானும் மகர ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றனர் ஆணி பதினைந்தாம் தேதி முதல் குரு மீண்டும் தனுசு ராசிக்கு வருகிறார் பதினோராம் தேதி சுகிரன் வக்ரகதி முடிகிறது இருபத்தெட்டாம் தேதி புதன் வக்ர முடிவுக்கு வருகிறது கேது தனுசு ராசியில் மீண்டும் குருவோடு இணைந்து பயணிக்கப் போகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் ராசி மாற்றங்களினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கப் போகிறது அதிர்ஷ்டங்கள் ஏதேனும் இருக்கிறதா எந்தெந்த விஷயங்களில் எந்தெந்த தருணங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெளிவாக பார்க்கப் போகிறோம் மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கிறது உங்கள் தைரிய ஸ்தானாதிபதி சூரியன் உங்கள் ராசியில் சஞ்சரிப்பதால் வளர்ச்சியும் வெற்றியும் வரப்போகிற மாதம் இது உங்களுக்கு சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் புதன் மற்றும் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் தலைமை பதவி கிடைக்கும் அப்பாவின் உதவி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பணவரவு சராசரியாக இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை கூடும் உடல் அசதியும் மனதில் சோர்வும் உண்டாகும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகம் தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் தொழில் ரீதியான புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் மாணவ மாணவியர்க்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் மன நிம்மதி கிடைக்கும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்கள் கடவுள் அருளினால் கவலைகள் உங்களுக்கு பறந்தோட அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும் பின்னர் உடனுக்குடன் அது சரியாகிவிடும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் சிலருக்கு சொந்த நாட்டிற்கு திரும்பும் வாய்ப்பும் ஏற்படும் வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல மாதம் இது புதிய வாய்ப்புகள் தேடி வருகிறது தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் லாபமும் எதிர்பார்த்ததை விட குறைவாகவே கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் உண்டாகும் இந்த மாதம் பணம் கடன் வாங்குவதையோ கொடுப்பதையோ தவிர்த்து விடுவது நல்லது மாணவ மாணவியருக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் பாடங்களை நன்றாக புரிந்து கொண்டு படிப்பீர்கள் இல்லத்தரசிகளுக்கு இது மகிழ்ச்சியான மாதம் என்றாலும் அவ்வப்போது சோர்வும் களைப்பும் ஏற்படும் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் மருத்துவர் ஆலோசனை உங்களுக்கு அவசியம் மாத முற்பகுதியில் பணவரவு அதிகமாக இருக்கும் மாத பிற்பகுதியில் மருத்துவ செலவுகள் அம்மா அப்பா வாழ்க்கை துணைக்கு செலவு வைக்கலாம் அதுபோல இந்த மாதத்தில் உங்கள் தொழிலிலும் சரி நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களிலும் சரி ஒரு தெளிவற்ற நிலை நிலவக்கூடும் பலவித குழப்பங்கள் ஏற்படக்கூடும் எனவே உங்கள் உடல்நிலையிலும் மனநிலையிலும் அக்கறை தேவை எந்த முடிவெடுப்பதற்கு முன்னும் நன்கு சிந்தித்து செயல்படுவது நல்லது பணம் தொடர்பான விவகாரங்களில் பிறருடன் மனக்கசப்பு ஏற்படலாம் செலவுகளும் அதிகரிக்கக்கூடும் குறிப்பாக இவை குழந்தைகளினால் ஏற்படக்கூடும் நீங்கள் பலவீனத்தால் பாதிக்கப்படலாம் எனவே உங்கள் உடலில் சிறப்பு கவனமும் கட்டுப்பாடும் தேவைப்படலாம் எதிரிகளாலும் தொல்லை ஏற்படக்கூடும் இருப்பினும் இவற்றையெல்லாம் நீங்கள் திறமையாகவே சமாளிப்பீர்கள் உங்களுக்கு கீழ் பணி செய்பவர்களின் தவறான அபிப்பிராயங்கள் உங்கள் முயற்சியால் விலகும் இந்த மாதத்தில் காதலை பொறுத்தவரை இது சுமாரான காலம் எனலாம் இருப்பினும் சிலரது வாழ்க்கையில் புதிய காதல் உறவுகள் மலரும் வாய்ப்புள்ளது குடும்ப வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையோடு உறவுகளில் பாதிப்பு ஏற்படலாம் எனினும் உங்கள் சமூக தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் சிலர் சிறு பயணங்களை மேற்கொள்ளலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறது உங்கள் பண தேவைகள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேறும் நண்பர்களுடனான பொழுதுபோக்குகளுக்கு பணம் செலவழிப்பீர்கள் தேவைக்கேற்ப சில உறவினர்களுக்கு நீங்கள் நிதி உதவியும் வழங்கக்கூடும் இந்த மாதத்தில் பணித்துறையில் இது சாதாரண காலமாக இருக்கும் எனினும் வேலையில் நீங்கள் சில முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய தொழில்நுட்பங்களால் நல்ல அனுபவத்தை பெறும் வாய்ப்பு இருக்கிறது மிதுன ராசிக்கு இந்த மாதம் தொழில் முனைவோர் சில பணிகளை தாங்களே முன்னின்று பொறுப்பேற்று நடத்தினால் மட்டுமே தொழிலில் இப்பொழுது முன்னேற்றம் காண முடியும் இந்த காலகட்டத்தில் சில நடவடிக்கைகளையும் நீங்கள் ஒத்தி போட வேண்டியிருக்கலாம் தொழில் ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல பலன்களை காண்பதும் கடினமாக இருக்கலாம் எனவே பொறுமை தேவை இந்த மாதம் பொதுவாக உங்கள் நடவடிக்கைகள் சிறப்பாக இருக்கும் எனினும் வேலையில் சில தாமதங்கள் ஏற்படலாம் ஆனால் அவற்றைக் கண்டு நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடாமல் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் இதன் மூலம் எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் பெற இயலும் இந்த மாதம் உங்கள் உடல்நலனில் அக்கறை தேவை வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களால் நீங்கள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது உங்கள் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேலும் இது நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாகத்தான் நீங்கள் இதை நினைக்க வேண்டும் சில சவால்கள் நிறைந்த செயல்களை செய்ய வேண்டி வரும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணியை செவ்வனை செய்து முடிப்பீர்கள் பதவி ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்களுடனான மனஸ்தாபம் நீங்கும் திடீர் பயணங்கள் செய்ய வேண்டி வரும் அப்போது உறவினர் நண்பர்களின் உதவி கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே அன்பும் அதிகரிக்கும் பண திருப்திகரமாக இருக்கும் கடன் தீர்ப்பதற்கும் சேமிப்பு அதிகரிக்கவும் எண்ணங்கள் தோன்றும் வீட்டிற்கு தேவையான புதுப்பொருளை வாங்கி போடுவீர்கள் இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் பணப்பற்றாக்குறை நீங்கும் மற்றவர்களால் குற்றம் சாட்டப்படும் சூழ்நிலையும் உருவாகலாம் கவனமாக இருங்கள் எதிர்பார்த்த செலவு உண்டாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கடும் முயற்சிக்கு பின் வெற்றி கிடைக்கும் வீடு வாகனம் போன்றவற்றை புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் மனோதைரியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது மிக நல்லது கணவன் மனைவிக்கிடையில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை அக்கம் பக்கத்தினருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வரலாம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் வியாபாரத்திற்கென்று புதிதாக இடம் வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் வரவும் செலவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியாக இருக்கிறது அதுபோல இந்த மாதத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைகிறது சகோதர சகோதரிகளின் ஆதரவும் குடும்பத்தில் ஒற்றுமை ஓங்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களின் செயல் கோபத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது இந்த நேரங்களில் பொறுமையும் கோபத்தை தவிர்ப்பதும் மிக நல்லது எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசித்து எடுப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை வழக்கில் இழுபறி நீடிக்கலாம் பகைவர்களின் தொல்லை நீங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை இந்த மாதத்தில் ஏற்படலாம் தொழில் முன்னேற்ற பாதையில் செல்லும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிரம்பி இருக்கக்கூடிய மாதமாகவும் இது இருக்கிறது கணவன் மனைவியிடையேயான மனக்கசப்பு நீங்கிவிடும் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் சிறப்பாக நடந்தேறும் நண்பர்களும் உறவினர்களும் பல விதங்களில் பக்கப்பலமாக இருப்பார்கள் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் பணவரவு எதிர்பார்த்த அளவு இருக்கும் சேமிப்பு அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை உங்கள் மீதான வீண் நீங்கும் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகம் உண்டாகும் வீடு சார்ந்து செலவுகள் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவும் உதவியும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பணம் விலை உயர்ந்த பொருட்களை கையாள்வதில் கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் மூன்று நான்கு பனிரெண்டு பதிமூன்று பதினேழு பதினெட்டு முப்பது இந்த மாத பரிகாரமாக ஸ்ரீ நரசிம்மர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபடுதல் புதன் சனி குரு ராகு கேதுவுக்கு பூஜை ஹோமம் செய்து வழிபடுதல் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுதல் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல் அன்னதானம் அளித்தால் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் செல்லும் இதுவரை நாம் ஆணி மாதத்திற்கான உங்கள் ராசிக்கான பலன்களை பற்றி நாம் தெளிவாக பார்த்தோம் இப்போது மிகவும் முக்கியமான விஷயங்களாக பரிகாரங்களை பற்றியும் நாம் பார்க்கப் போகிறோம் எந்தெந்த கோவில்களில் இந்த ஆனி மாதத்தில் சிறப்பான பூஜைகள் நடக்கப் போகிறது அது உங்களுக்கு ஏதேனும் பயன் போகிறதா அங்கு சென்று நீங்களும் பயன்பெற முடியுமா என்பதைப் பற்றி நாம் தெளிவாக பார்க்கப் போகிறோம் சில ஆலயங்களில் ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்கின்றன திருச்சி அருகே உள்ள உறையூர் வெக்காளியம்மன் கோவிலில் அன்றைய தினம் மாம்பழ அபிஷேகம் நடைபெறும் பக்தர்கள் கூடை கூடையாக மாம்பழங்களை கொண்டு வந்து அம்மனுக்கு சமர்ப்பிப்பார்கள் அதை கொண்டு அம்மனுக்கு அபிஷேகமும் செய்வார்கள் பின்னர் அந்த மாமழங்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் புதுச்சேரி அருகே உள்ள காரைக்காலில் காரைக்கால் அம்மையாருக்கு தனி கோவில் இருக்கிறது அந்த கோவிலில் ஆணி மாத பௌர்ணமியையொட்டி நான்கு நாட்கள் விழா நடைபெறும் அதில் பௌர்ணமி அன்று மாங்கனி திருவிழா விசேஷமானது அன்றைய தினம் காரைக்கால் கைலாசநாதர் மற்றும் அம்பாளுடன் காரைக்கால் அம்மையாரின் திருவுருவச்சலையும் ஊர்வலமாக கொண்டு வரப்படும் அந்த பகுதியில் உள்ள அனைவரும் வீட்டின் மாடியில் நின்றபடி மாம்பழங்களை அம்மையை நோக்கி வீசி வழிபாடு செய்வார்கள் திருச்சி மலைக்கோட்டையில் தாயுமானவர் கோவில் அமைந்துள்ளது அந்த கோவிலில் ஆணி மாத பௌர்ணமி தினத்தன்று சுவாமிக்கு வாழைப்பழதார்களை கொண்டு வந்து காணிக்கையாக சமர்ப்பித்து வழிபடும் வழக்கமும் இருக்கிறது தங்களின் குடும்பம் வாழையடி வாழையாக வாழ என்று எண்ணும் மக்கள் இப்படி வாழைத்தார்களை கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்ப்பித்து வழிபாடு செய்கிறார்கள் வழிபாட்டின் முடிவில் இந்த வாழைப்பழங்கள் அனைத்தும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் அதேபோல அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்த பின்னரும் ஆனி மாதத்தில் கோடை வெயிலின் தாக்கம் இருக்கும் வெப்பத்தில் தகிக்கும் நடராஜர் திருமேனிக்கு ஆணியில் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது சிவனாரின் அனைத்து தலங்களிலும் ஆணி திருமஞ்சனம் நடக்கும் முக்கியமான திருவிழாவாக இது கொண்டாடப்படுகிறது நடராஜருக்கு நடைபெறும் இந்த ஆணி திருமஞ்சன தரிசனத்தை காண்பதால் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வும் கிடைப்பதாகவும் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது மகா அபிஷேகத்தை திருமஞ்சனம் என்றும் சொல்லலாம் நமக்கு ஒரு வருடம் அதுவே தேவர்களுக்கு ஒரு நாள் அதேபோல தேவர்களுக்கு வைகரை மார்கழி காலை பொழுது மாசி உச்சிக்காலம் சித்திரை மாலை பொழுது ஆணை இரவு பொழுது ஆவணி அர்த்த ஜாமம் புரட்டாசி என்று கணக்கிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இதில் சத்தியா காலங்களான ஆணியும் மார்கழியுமே இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதங்களாக கருதப்படுகின்றன நமக்கு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் என்று நாம் முன்பே சொன்னோம் ஆண்டில் நடராஜருக்கு ஆறு நாட்கள் அபிஷேகம் நடத்தப்படும் சித்திரை மாதம் திருவோண நட்சத்திரத்தில் கனகசபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும் ஆனை மாதத்தில் உத்திர நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் உதயத்திற்கு முன் நான்கு மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் ஆவணி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்த திசையில் கனகசபையில் மாலையில் அபிஷேகமும் புரட்டாசி மாதத்தில் பூர்வபட்ச சதுர்த்த திசையில் கனகசபையில் மாலையில் அபிஷேகம் நடைபெறும் மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் உதயத்திற்கு முன் நான்கு மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் மாசி மாதத்தில் இந்த அபிஷேகங்கள் நடைபெறும்போது நடராஜரை தரிசனம் செய்து குடும்பத்தோடு வழிபடுவது மிகவும் நல்லது விசேஷமானது கூட சிதம்பரம் நடராஜர் கோவிலில் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் ஆணி மாதத்தில் ஆணி திருமஞ்சன தரிசனமும் திருவிழாவும் சிறப்பாக பத்து நாட்கள் நடைபெறும் பங்குனி உத்திரத்தைப் போலவே ஆணியில் வரும் உத்திரமும் விசேஷமானது இந்த ஆணி உத்திரமே ஆடல் வல்லானுக்கான விழாவாக ஆணி திருமஞ்சன விழாவாக போற்றப்படுகிறது ஆனி மாதத்தில் நடைபெறும் ஆணி திருமஞ்சன திருவிழா இந்த ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது நாடெல்லாம் நல்ல மழை பெய்து விவசாயம் சிறக்க இவ்விழா நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது ஆனி மாத உத்திர நட்சத்திர நாளில் தேவர்கள் ஆடல் அரசனுக்கு பூஜைகள் செய்வதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நன்னாளே ஆணி திருமஞ்சன திருவிழா ஈசனின் திருநட்சத்திரம் திருவாதிரை மிக உஷ்ணமான நட்சத்திரம் இது அது தவிர ஆழகாலமுண்ட நீலகண்ட நலவாயிசன் சாம்பல் தரித்தவன் அக்னியை ஏந்தி கொண்டிருப்பவன் ஆகமொத்தம் உஷ்ணாதிக்கத்துடன் இருப்பவன் எனவே அவனுக்கு குளிர குளிர அபிஷேகம் செய்ய சொல்கிறது ஆகம விதி அதனால்தான் சிவபெருமானை அபிஷேக பிரியன் என்று கொண்டாடுகிறோம் பால் தயிர் பன்னீர் பஞ்சாமிருதம் நெய் சந்தனம் இளநீரென பதினாறு வகை குளிர்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கின்றனர் திருமஞ்சனம் என்றால் மங்கள ஸ்நானம் அதாவது மங்கள நீராட்டு என்று பொருள் சாதாரணமாக குளியலுக்கு காரகர் நீர் ராசி அதிபதியான சந்திரனாகும் ஆனால் திருமஞ்சனம் என்பது பலவித வாசனை பொருட்கள் மற்றும் குளிர்விக்கும் பொருட்களை கொண்டு செய்யப்படுவதால் திருமஞ்சனத்தின் காரகர் சுகிரன்தான் நடராஜருக்கு நடைபெறும் ஆணை திருமஞ்சன தரிசனத்தை காண்பதால் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாகவும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்வும் கிடைப்பதாகவும் கன்னி பெண்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் என்றும் ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் வளமும் கூடும் என்பதும் நம்பிக்கை ஆணையில் கொடைவியலின் தாக்கம் அதிகம் இருக்கும் வைகாசியில் அக்னி நட்சத்திர காலம் முடிந்து வெப்பத்தில் தகிக்கும் திருமேனிக்கு ஆணையில் திருமஞ்சனம் செய்யப்படுகிறது ஆண்டாண்டு காலமாக ஆணியில் நடைபெறும் திருமஞ்சன திருவிழாவை துவக்கி வைத்தவர் யோக சூத்திரத்தை நமக்கு அருளிய பதஞ்சலி மகரிஷியாகும் சிதம்பரத்தில் ஆடும் ஆனந்த தாண்டவம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்தொழிலையும் உணர்த்துகிறது சிதம்பரத்தில் நடராஜருக்கு வலப்பக்கத்தில் சிதம்பர ரகசியம் உள்ளது அதேபோல் திருவாரூரில் தியாகராஜர் திருமேனியே ரகசியம் கொண்டது இந்த இரண்டு பெருமான்களின் நடனத்தையும் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரவாத முனிவரும் தரிசிப்பதாக ஐதீகம் ஸ்ரீ நடராஜரையும் அன்னை ஸ்ரீ சிவகாமியையும் ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்துள்ள செய்வார்கள் அங்கே அவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும் அபிஷேகங்கள் நடைபெறும் பிறகு இருவரும் ஆனந்த நடனம் புரியும் அற்புத காட்சியை தரிசிப்பார்கள் பக்தர்கள் ஆனந்த நடனம் ஆடியபடியே இருக்கும் அவர்களை காண கண் கோடி வேண்டுமென்று சொல்வார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்